ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹெல்தியான பக்காவான சப்பாத்தி சைட் டிஷ் தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க இதில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேரட் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 கோவக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, 1 முருங்கைக்காய்ங்க. உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனலாக பச்சை பட்டாணி பீன்ஸும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு கூட உங்களுக்கு இன்னமும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போதும், இதுவே குவான்டிட்டி அதிகமாக வரும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பாசிப்பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிடணுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு முழுகிடுச்சு. இதில் நான் ஒரே ஒரு குட்டி ஸ்பூனில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க, அவ்வளோதான். உப்பும் வந்து நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விட்டுட்டோன்னா 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். விசில் வந்துருச்சு, இது முடிஞ்சதும் இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 பல் பெரிய பல் பூண்டாக எடுத்து நசுக்கி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம், கடுகு, இவ்வளோதாங்க. பெருங்காயத்தூள் நம்ம தாளிச்சிடலாம். ஒரு ஃப்ரை பேன் வச்சுடுங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்ச குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி திரும்ப விடணும். ஆன் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணி திரும்ப ஒரே ஒரு கொதி விடணும். கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபைனல் டச் வந்து நம்ம கொஞ்சம் கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான், அவ்வளோதான். முடிஞ்சிடுச்சுங்க. வித்தின் 15 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும் இந்த டிஷ்ஷு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் இதோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை பை, டாடா, டேக் கேர்.